இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மினி மோட்டர் எடுத்திருக்கேன். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா ட்ரோனில் யூஸ் பண்ணுற மோட்ரு. இந்த மோட்ரு இப்போ உள்ளே கழட்டி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ட்ரோனை இப்போ கழட்டலாம். பேக் சைடில் பிளாஸ்டிக் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கழட்டுறோம். ஏற்கனவே ஒரு மோட்டர் கழட்டி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உள் சைடு பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கும். இது வந்து நம்பர் போட்டிருக்காங்க, 715 போட்டிருக்காங்க. ஆனால் 715 நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மோட்டர் மாடல் வரவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் தான் ஓடுற மோட்ரு. வேறு ரெண்டு ப்ரெஷ் கொடுத்துருப்பாங்க, ப்ரெஷ்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. நார்மல் நாம சின்ன மோட்டரெல்லாம் பார்த்துருப்பீங்க, நார்மல் யூசேஜுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த கம்பி மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷே கொடுத்துருக்குறாங்க, ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பிளாக் கலர் தெரியுது, அதை க்ளீன் பண்ணி போட்டால் உங்களுக்கு ஒன்றும் ஃபாஸ்ட்டாக சுத்தம். இந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் விட்டுக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பேரிங் கிடையாது, புஷ்ஷு தான். ரெண்டுமே காப்பர் புஷ் போட்டிருப்பாங்க. இந்த பாருங்கள் லைட்டாக ஆயில் வர்றேன் விட்டு, இந்த மோட்டரை மறுக்கு செட் பண்ணி உங்களுக்கு பவர் சப்ளை கொடுத்து ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆயில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு 3.5 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்க போகிறேன் டிசியில். என்னோடய பவர் சப்ளையிலிருந்து இதுக்கு பவர் கனெக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணால் மாற்றி கொடுக்கலாம். இப்போ பவர் ஆன் பண்ண போகிறேன். நல்லா ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுது. 1 வோல்ட் பார்த்தீங்கன்னா எடுக்குது, 3.5 வோல்ட் கொடுக்குறேன், 1 வோல்ட் லோடு எடுக்குது, 500 மில்லி ஆம்ப்ஸ் இது எடுக்கும்.